அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸோ அதனால் ஜோதிடர்களை அணுகி அவங்க வந்து எப்போ வீடு கட்ட முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு 6 வருஷம் கழிச்சு தான் வீடு கட்டுற யோகா இருக்குன்னு ஒன்று சொல்லிட்டாங்கன்னா, நம்ம மனசு அந்த 6 வருஷத்துக்குள்ள உள்ளே கட்டுறதுக்கு பணம் வந்தால் கூட அதை அலோவ் பண்ணாது. நம்ம மனசு எப்போவுமே என்ன திங்க் பண்ணோன்னா, அவர் சொல்லிட்டாரு அப்போ அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும், அவர் சொன்னபடி தான் இது வரைக்கும் நடந்திருக்கு, அப்போ 6 வருஷம் நம்ம இதை பற்றி திங்க் பண்ணக்கூடாதுன்னு தள்ளி போட்டே போவோம், விச் இஸ் நாட் கரெக்ட். நாம் எப்போ வீடு கட்டணும், எப்போ வீடு வாங்கணுன்றது நாம் தான் தீர்மானிக்கணும் ஒழிய அடுத்தவர்கள் தீர்மானிக்கக்கூடாது. திரும்பவும் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து 10 ரூபாய் வெறும் 10 ரூபாய் வாங்குகிற ஆட்கள் இருக்காங்க, பிரமாதமாக பேசுகிறவங்களும் இருக்காங்க. இந்த முத்தூரில் ஒரு ஐயர் ஒருத்தர் சொல்லுவார், இறந்துட்டார்னு நினைக்கிறேன், அவரை பற்றி யார் கேட்டாலும் அந்த ஈரோடு வட்டாரத்தில் முடக்குறிச்சி வட்டாரத்தில் பிரமாதமாக சொல்லுவாங்க. அட் த சேம் டைம் நம்மளால் நினச்சிட்ருக்காங்க, இப்போ எல்லாருமே டிவியில் வரவங்க தான் பெஸ்ட்டு, வந்துட்டு ஏதாவது வந்து ஒரு பிராமிங் ஸ்லாங்கில் பேசணும், இல்லைனா வந்து ஒரு 4 மந்திரங்கள் சொல்லணும், புரியாத விஷயங்களை பேசணும், நிறைய பேசுகிறாரு, இவருக்கு தான் நாலேஜ், இதெல்லாம் விட்டுடுங்க. ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறது, இங்கே யார் பெரியவங்க யார் சின்னவங்கிறதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த முடிவில் நீங்கள் தெளிவாக இருங்க. நீங்கள் அப்போ அதுக்கு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அதுக்கு அழகாக எனக்கு இது மாதிரி ஒரு இடம், 6 கிரவுண்டு வேணும், 1 கிரவுண்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு இடத்தை தீர்மானித்து அந்த இடத்துல நீங்கள் ஆனந்தமாக குடியிருக்க மாதிரி ட்ரா பண்ணுங்கள், படம் வரையணும். இன்ஃபேக்ட் நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்போதுமே சொல்வேன், என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க அந்த மீரான்னு சொல்லிட்டு, அவங்களோட நம்பர் நான் சொல்லிடுறேன், 9176766555. திரும்பவும் சொல்கிறேன், 9176766555. இவங்க வந்து இவங்க மேலே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, இவங்களுக்கு எனக்கு எந்த ஒரு இவங்க ஏதோ வந்து நான் இவங்கள மார்க்கெட் பண்ணியெல்லாம் ஒன்றும் ஆக போடல, அவங்க வந்து பை பர்த்து கேரளாட்டாக இருந்தாலும் சென்னையில் இருக்காங்க. எனக்கு சில பேருக்கு ட்ரா பண்ணி கொடுத்தாங்க, குழந்தை இல்லாத ஒரு பெண், இன்னும் ஒரு 7-8 நாள் அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறப்போது, கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு பெண் குழந்தை. அவருக்கு ஒரு ஜோசியம் சொன்னாங்க, உனக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தை பிறக்குன்ட்டு. நான் சொன்னேன், உனக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும், நீ ட்ரா பண்ணது எதுவோ அதுதான் உனக்கு கிடைக்கும்ன்ட்டு. மெடிக்கல் மிராக்கிள், அவளுக்கு பொன் குழந்தை தான் பிறக்க போகுது, இது போல் கல்யாணம் ஆகிருக்கு அந்த ட்ரா பண்ணி. அப்போ அது பேர் தான் விஷுவலைசேஷன் டெக்னிக்கு, கனவு கண்டு காட்சிப்படுத்துதுன்னு சொல்லுவாங்க. அந்த கனவு கண்டு காட்சிப்படுத்த நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கிடைக்கும், நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடக்கும். அப்போ இந்த இடத்துல நான் பண்ண விஷயம் என்னென்னா, இந்த கனவு காண்றது காட்சிப்படுத்துகின்ற ஒரு விஷயம் ஒரு 25 வருடமாகவே எனக்கு தெரியும், நாம் இப்படி ஆகணும், இந்த கட்டத்துக்கு போகணும், நம்ம பேரும் புகழும் பெறணும், நம்ம வந்து ஒரு அரசியல் பின்புலம் ஆள்பலம் எல்லாமே ஒரு இல்லை உள்ளடக்கின ஒரு மனிதனாக உருமாறணும்னு முடிவு பண்ணி நான் வந்து நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். அப்போது நான் பண்ணது என்னென்னா, அன்றைக்கி என்கிட்ட பணம் கிடையாது, என்னுடைய நான் வேலை பார்த்த வந்து ஒரு பிபி ரவிக்குமார்னு ஒருத்தர்கிட்ட, அவர் தான் எனக்கு ஜெனரல் மேனேஜராக இருந்தார் கம்பெனியில், அவர் ஒரு வீடை விற்கிறார், அந்த வீடோட விலை 5.5 லட்சம், ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 90,000 ரூபாய், 98,000 ரூபாய், அது 1 லட்சரூபா, 6 லட்சரூபாக்கு வந்து டாக்குமெண்ட் போட்டு அதில் ஒரு 50,000 ரூபா அவர்கிட்டயே திரும்பி வாங்கி ஒரு 50,000 ரூபா புரட்டி ஒரு வீடை வந்து கம்ப்ளீட் லோனுக்கு வாங்குகிறேன், வாங்கி அதை ஒரு சேட்டுக்கிட்ட வந்து பிளட்ஜ் பண்ணி பணத்தை வாங்கி அப்படி தான் நான் டெவலப் பண்ணேன். ஸோ நான் அந்த டைமில் வீடு வாங்கும்போது, என்ன சொக்கலிங்க முட்டாள் மாதிரி இருக்கான், ஊருக்கு ஒதுக்குப்புறமா போய் வீடு வாங்குறானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க என் சொந்தக்காரங்க. இன்றைக்கி அந்த வீட்டோட விலை 75 லட்சரூபாய், இன்றைக்கி 2003 வாங்கின வீடு 2021, ஒன்றும் பண்ணல, வீட்டுக்கு ஒரு 7-8 லட்சரூபா மாசுபடி மாடிஃபை பண்ணேன், படிக்கட்டெலாம் மாற்றி வச்சேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு.